தலைப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும், அளவீடுகள். அதே தொடர்ச்சி தான். அளவீடுகள்ல முன்னொட்டுகள் பற்றி அன்னைக்கு நான் கொஞ்சம் கற்பிச்சு கொடுத்தேன். இந்த முன்னொட்டுகள் பற்றி விரிவா நம்ம பார்ப்போம். எஸ்ஐ அலகுகளின் எஸ்ஐ அலகுகள் ஞாபகத்தில், உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகுமுறை அதுதான் அலகுமுறை. அந்த எஸ்ஐ அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள் முன்னொட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. நான் அன்னைக்கே சொன்னேன், 100 சென்டிமீட்டர் சேர்ந்து 1 மீட்டர். அந்த சென்டிமீட்டர் 100 சொன்னது அதுதான் துணை பன்மடங்குகள், புரியுதா? 1000 மீட்டர் சேர்ந்து 1 கிலோமீட்டர் அது பன்மடங்கு. இந்த மாதிரி துணை மடங்குகளும் பன்மடங்குகளும் சேர்ந்து முன்னொட்டுகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். துணை பன்மடங்குகளையும் பன்மடங்குகளையும் நாம் முன்னொட்டுகளாக பயன்படுத்துகின்றோம். இந்த முன்னொட்டுகள் தான் இந்த அட்டவணையில குறிக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். எஸ்ஐ அலகு முறையில் பயன்படுத்தப்படும் முன்னொட்டுகள், முன்னொட்டு என்ன முன்னொட்டு? டெசிமீட்டர், டெசிமீட்டர். இதோட குறியீடு டி ஞாபகம் வச்சுக்கோ. இதன் துணை பன்மடங்கு 1/10 கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, 10 டெசிமீட்டர், 10 டெசிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், புரியுதா? அந்த டெசியை தான் துணை பன்மடங்குகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் குறியீடு சி அப்படின்னு சொல்றோம். துணை பன்மடங்கு 1/100, அதாவது 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், புரியுதா? அடுத்து மில்லி, மில்லினா மில்லி மீட்டர், இதனுடைய குறியீடு எம். துணை பன்மடங்கு 1/1000, அதாவது 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், புரிஞ்சா? அடுத்து நானோ, நானோன்றது ரொம்ப மிகச்சிறிய அளவு, மிகச்சிறிய அளவு தான் நானோ மீட்டர் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய குறியீடு என் அப்படின்னு சொல்றோம். துணை பன்மடங்கு இது வந்து, இதுல எத்தனை 0 இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 9 0 இருக்கு, சரியா? இந்த 9 0 எப்படி சொல்லலாம், 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000, 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, 100 கோடியில ஒரு பங்கு, அதாவது 100 கோடி நானோமீட்டர் சேர்ந்ததுதான் 1 மீட்டர். அப்ப எவ்வளவு மிகச்சிறிய அளவு அப்படின்னு ரொம்ப மிக கண்களால கூட பார்க்க முடியாத அளவு நீளம், நம்ம வெறும் கண்களால பார்க்க முடியாது. வேணா முன்னோக்கி மூலம் மட்டும்தான் அது அந்த அளவுள்ள பொருட்களை நாம் பார்க்கலாம். அந்த 100 கோடி நானோமீட்டர் சேர்ந்ததுதான் 1 மீட்டர், புரியுதா? துணை பன்மடங்கு, மிகச்சிறிய அளவுகளை துணை பன்மடங்குகள் அப்படின்னு சொல்றோம். மிகச்சிறிய அளவுகள் சேர்ந்து ஒரு பெரிய அளவை உருவாக்குகிறது. அந்த மிகச்சிறிய அளவுகளை தான் நம்ம துணை பன்மடங்குகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கிலோ, கிலோ இது பன்மடங்கு, அதாவது 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர், 1000 மீட்டர் சேர்ந்து. இதெல்லாம் வந்துதான் நம்ம என்ன சொல்றோம், முன்னோட்டுகள் சொல்றோம். நான் சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பொருள், சென்டிமீட்டர்ல நம்ம அளக்கலாம். அது மாதிரி ஒரு பொருள் என்ன சொன்னா பென்சில், பென்சிலுடைய நீளம், பென்சிலுடைய நீளத்தை நம்ம என்ன சொல்லலாம், சென்டிமீட்டர்ல அளந்து சொல்லலாம். அடுத்து மில்லிமீட்டர், மில்லிமீட்டர் அளக்கிறது எந்த மாதிரி பொருள்னா, இப்போ ரப்பர், பேனா, பேனாவோட அந்த லிப்பு, பேனாவுடைய அந்த நிப்பு பதில் மிகச்சிறிய அளவாகும். அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா மில்லிமீட்டர், அதில் நம்ம அளவிட்டு சொல்லலாம். அதாவது பேனாவுடைய நிப்பு எப்படி கிலோமீட்டர் அப்படின்னு அதிக அளவு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மிகச்சிறிய அளவுகளை
மதுரைக்கும் சென்னைக்கும் இடையே இடையே இருக்கக்கூடிய தூரம் அதை போய் நம்ம மில்லி மீட்டர்ல சொல்ல முடியுமா இல்ல நானோ நானோ மீட்டர்ல சொல்ல முடியுமா முடியாது அதை நம்ம எப்படி சொல்றோம் கிலோமீட்டர்ல சொல்றோம் புரியல அந்த கிலோமீட்டர் வந்து ஆயிரம் ஆயிரம் மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர் புரிஞ்சுச்சா இது மாதிரி இப்ப நீ உன்னுடைய வீட்டுல பார்க்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு நீ யோசிக்கணும் இது வந்து சிறிய பொருள் இதை நம்ம எந்த அளவுல சொல்லலாம் பெரிய பொருள் இதை நம்ம எந்த அளவுல அளவிடலாம் அப்படிங்கறத நீயா சொந்தமா யோசிக்கணும் புரிஞ்சுச்சா ஆசிரியர்களுக்கு அப்படிச்சு கொடுக்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் புரியுதா உங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு நாங்க வீட்டு பாடம் எழுதுறதுக்கு அனுப்புவோம் நீ எல்லாரும் ஒழுங்கா எழுதி எங்களுக்கு அனுப்பணும் புரிஞ்சா இப்போ உங்க எல்லாரும்